வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு சுவையான மைசூர் போண்டா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் சட்னிக்கு இதுக்கு தேவையான சட்னி பண்றதுக்கு காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா ஒரு அரை கப்பு, பொட்டுக்கடலை தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த மைசூர் போண்டா பண்ணுறதுக்கு மாவை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க. அதில் வந்து இந்த மைதா தேவைக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மைதா எடுத்துங்க. மைதா போட்ட அப்புறம் கொஞ்சம் உப்பு, உப்பு வந்து நம்ம பார்த்து போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மைதா வந்து நீங்கள் தயிர் விட்டே மிக்ஸ் பண்ணணும், தண்ணியே விடக்கூடாது. பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு முக்கா கப்பு தயிர் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. நம்ம பொடியே நறுக்குன்னா பச்சை மிளகா கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் பொடியே நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஸ்பூனில் தான் கரைச்சிட்ருக்கேன், ஆனால் இது கை விட்டு நல்லா பிசையணுங்க. இதை பாருங்கள், இந்த ஸ்பூனை எடுத்துட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ரெண்டாக தட்டியிருக்கேன் நான், அதுவும் போடுங்க. இந்த ரெண்டு மூணு ஐட்டம் நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. நான் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு வந்து ஊற வைக்கணும். நம்ம கொஞ்சம் கூட நான் தண்ணியே விடலை. பாருங்கள் எப்படி வந்துருக்கு, பாருங்கள் நல்லா பிசைஞ்சால் தான் சாஃப்டாக வரும். இது இந்த பிசையிறதுல தான் நம்ம இந்த போண்டாவோட அந்த புஸ்ஸுன்னு உப்பி வரும். பாருங்கள் பாருங்கள், அந்த தயிர்லேயே வந்து நல்லா அந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் நான். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை சுட ஆரம்பிக்கலாம். அதுக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதுக்கு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜார் வச்சுருக்கேன், அதில் வந்து இந்த தேங்காய், உடச்ச கடலை. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலரை கொடுக்குன்றதுக்காக ஒரு 4-5 காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, தேவைக்கு உப்பு, கருவேப்பிலையும் போட்டுருங்க. இதில் கருவேப்பிலை வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கருவேப்பிலையும் போட்டு இதில் நம்ம அரைச்சிடலாம். இப்போ இது வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன் இந்த மைசூர் போண்டா பொரிச்சு எடுக்கிறதுக்காக. அது நல்லா ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இது ரொம்ப பூரி மாதிரி ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுங்க. நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். இது பாருங்கள் நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சூடாகணும் இது எண்ணெய். பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸை ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் கையை தொட்டுட்டு, கேஸை ஸ்லோ பண்ணிட்டேன், தண்ணியில் கை தொட்டுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கனாவே நல்லா உப்பி வந்துடும். அது இது வந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்க. சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னியோட. இது ஈவினிங் ஸ்நாக்ஸு, திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். தயிரும் மைதாவும் இருந்தால் போகிறோம். இப்போ நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு அதே மாதிரி இது வேகட்டும், ஸ்லோலேயே வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப மேலெல்லாம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே உங்களுக்கு வந்து வேகாது. அதனால தான் சொல்கிறோம், சின்ன சிம்மிலே வச்சு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு இந்த மாதிரி வேகணும். வந்து நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆகிட்டே வருது. இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றி கொஞ்சம் ஹீட் ஏற்றிக்கணும். அப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பால்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் விடக்கூடாது. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறுமையாக அப்படி திருப்பி போட்டே இருக்கு. அது வந்து ஸ்லோலேயே அந்த ஒரு மிதமான சூட்டில் வந்து இந்த பால்ஸ் வேகணும். இல்லைன்னா மேலெல்லாம் உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து மாவு இருக்கும். இப்படி நல்லா கலர் மாறுது பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நிமிஷம் போகிறோம், இது வந்து கலர் மாறிடும் பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திருப்பி எல்லா சைடும் வேகும், அதுக்கு தான் இந்த மாதிரி திருப்பி போடுறேன். இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். கேஸை நல்லா ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், மைசூர் போண்டா ஃபுல்லாக சுட்டு முடிச்சுட்டேன் நான். இப்போ அந்த சட்னி அரைச்சிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சு விட்ருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கன்சிஸ்டன்சி, அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய ஊற்றி போண்டா போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸு கெஸ்ட்டு வந்தால் நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்மளே வந்து நம்ம கையாலேயே பண்ணி கொடுத்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.